அண்ணே வணக்கம்ண்ணே. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில். நான் கடந்த ஒரு 10 வருஷ காலமாக அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து பக்தர்கள் குளிக்கும்போது அவங்க வந்து அதிக ஆழத்துக்கு போய் தண்ணி குடித்து உயிர் போகும் நேரத்தில் வந்து அவங்கள காப்பாற்றி விடுத பொது சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து கோயில் நிர்வாகம் மூலியமாக திருக்கோயில் சார்பாக வந்து கடலில் வந்து திருவிழா காலங்களில் ஒரு எல்கு அமைச்சு அது போக பைப்பர் போட்டு போட்டு ஒரு 6 நபர்கள் கொண்ட குழுவோடு இந்த பொதுமக்களை வந்து உயிர் காக்கும் பணி செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக இந்த உயிர் காக்கும் பணி வந்து திருவிழா காலங்களில் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் எந்த ஒரு சன்மானமும் இல்லாமல், அதாவது சம்பளமும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் பொதுமக்களுக்கு ஒரு 6 நபர்கள், அதாவது 12 பேர் இதுக்குன்னே எங்களை அர்ப்பணித்து காலையில் 6 மணி முதல் இரவு 7 மணி முடிய இந்த பொதுமக்களுக்கு உயிர், அதாவது கடலில் மூழ்காமல் மிக முக்கியமாக காத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து குறிப்பாக வந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து சுற்றுலாதலங்கிறதுனால ஒரு மது அருந்திட்டு வருவாங்க, அவங்களுக்கு நீச்சல் தெரியும் ஆனால் அவங்க கூட குளிக்கிறவங்க நீச்சல் தெரியாது. அப்போ வந்து அதிக ஆழத்துக்கு போகிறாங்க. இது வந்து அதிகமான ஆழம் கூடிய கடல், அதாவது திருச்செந்தூர் கடலில் வந்து அதிகமான கடல் சீற்றம், குறிப்பாக ஆழம் அதிகமாக உள்ள கடல். அப்போ வந்து நீச்சல் தெரிஞ்சவன் போயிருந்தான், அவனை தொடர்ந்து பின்னாடி போகக்கூடிய ஆளுக்கு வந்து இந்த கடலில் மூழ்கும் அபாயம் இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 சிறுவர்கள் இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி இதே 6 மணி நேரில் உள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 8 வயது பையன், ஒரு 14 வயது பையன் கூட கடலில் தவறி எங்கள் கண் முன்னாடி இறக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இது காரணம் வந்து கடலில் வந்து பொதுமக்கள் குளிக்காங்க, சுற்றுலா பயணிகள் குளிக்காங்க, தினமும் 1000 கணக்கில் குளிக்காங்க. அந்த மக்களை எப்படி காக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு சரியான வழி வந்து ஒரு பைப்பர் படகு போட்டு ஒரு கடலில் ஒரு எல்கு அமைச்சு, அதாவது இது வந்து ஆபத்தாவுள்ள பகுதி அப்படின்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா குளிக்கக்கூடிய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக வந்து குழந்தைகளை வந்து ஏதோ ஒரு குட்டையில் குளிக்க விட்ட மாதிரி பொதுமக்கள் வந்து குளிக்க விட்டு போயிருந்தாங்க. அந்த குழந்தைகளை வந்து கடல் அளவு வந்து இழுத்துட்டு போயிடுது. அப்போ அந்த குழந்தைகளை காணாமல் பெற்றோர்கள் தவிக்கிற தவிப்பு வந்து நாங்கள் நிற்கும்போது எங்களுக்கு உணர்ந்தோம். அதுக்காண்டி வந்து தயவு செஞ்சு இப்போ ஆளுங்கூடிய அரசாங்கம் வந்து தயவு செஞ்சு இந்த இதை வந்து பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் தான், இது வந்து அனாவசியமாக உள்ளதில்லை, பொதுமக்களுக்கு மிக முக்கியமான தகவல். இப்போ கூட போன வாரத்தில் சென்னை மெரினா பீச்சில் பாதுகாப்பு குழுன்னு அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் கடலில் எப்போவுமே சுற்றுலா பயணிகள் குளிக்கக்கூடிய இடம், வெள்ளி சனி ஞாயிறில் வந்து லட்சக்கணக்கான ஆட்கள் குளிக்காங்க. அந்த பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கு ஆளக்கூடிய அரசாங்கம், அதாவது முதலமைச்சர் வந்து ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே எந்த ஒரு நேரமும் உணவு அருந்துன்னா அடுத்த நிமிஷம் வந்து ஒரு அன்னதான திட்டத்தை தொடங்கி வந்து மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி எல்லா துறையிலையுமே இப்போ ஒரு சுத்தமாக உள்ள, அதாவது திருப்பதிக்கு அடிப்படியாக திருச்செந்தூரை வந்து கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் பல அதிகாரிகிட்ட மனு கொடுத்துட்டோம், 10 வருஷமாகவே நாங்கள் அந்த பணி செஞ்சுக்கிட்ருக்கோம். குறிப்பாக வந்து திருவிழா காலங்களில் மட்டும் எங்களுக்கு ஒரு நபருக்கு 400 ரூபா தந்து உதவுகிறாங்க. அதுக்காண்டி நாங்கள் அரசை வந்து குறைச்சுள்ள விரும்பலை, இதை வந்து ஒரு பரிந்துரையாக நாங்கள் வைக்கிறோம். தயவு செஞ்சு வரக்கூடிய பொதுமக்களை காப்பாற்றும் வகையில் திருச்செந்தூர் கடலில் ஒரு தயவு செஞ்சு மிக விரைவில் ஒரு எல்கு அமைச்சு, ஒரு பைப்பர் படகு அமைச்சு, அதுக்கு உள்ள பாதுகாப்பு குழுவை சேர்ந்த ஒரு 6 பேரோ 12 பேரோ ஏவு பகலாக போட்டால் வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் உயிர் போகாமல் பாதுகாக்க முடியும். அதுபோக அடிக்கடி தினமும் இன்னும் ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு அப்புறம் கடல் அலைகள் வந்து அதிகமாகிரும். அப்போ குளிக்கக்கூடிய பெண்கள், வயதானவர்கள் வந்து கால் முறிவு, கால் பிசைவு ஏற்பட்டு அவங்க வந்து வழியில் துடிப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சர் இல்லை, அதாவது தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு சரியான உபகரணம் இல்லை. ஒரு 108க்கு ஃபோன் போட்டால் கூட அவசரத்துக்கு வரமாட்டேங்குது. அதனால் ஒரு ஸ்ட்ரெச்சர் வேணும். பக்கத்திலேயே கோயில் நிர்வாகம் ஒரு 108 ஆம்புலன்ஸ் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதுபோக முதலுதவி பண்ணுறதுக்கு பக்கத்திலே ஏதாட்டும் ஒரு 2 நர்ஸை வச்சு முதலுதவி பண்ணால் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பக்தருக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம். அதனால் தயவு செஞ்சு முதலமைச்சர் ஒரு கவனத்திற்கு உடனே போய் இது வந்து வெகு விரைவில் கடலில் ஒரு எல்கு அமைச்சு பைப்பர் போட்டு பாதுகாப்பு குழு அமைச்சா பக்தர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்ட்டு எங்களோட ஒரு தாழ்மையாக உள்ள வேண்டுகோள். எங்கள் குழு பேர் வந்து பக்தர்கள் பாதுகாக்கும் குழு தான். அதாவது நாங்கள் இதுக்குன்னே ஒரு சங்கம் ஆரம்பித்து வச்சுருக்கோம். எங்கள் சங்கத்துக்கு பேர் கூட வந்து சிப்பி எரிக்கும் பக்தர்கள் உயிர் காக்கும் நலச்சங்கம். ஆமாம், இது வந்து நாங்கள் ஒரு இந்த சங்கம் ஆரம்பித்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது. ஆனால் எங்கள் பரம்பரை பரம்பரையாக 300 காலத்திலேருந்தே நாங்கள் வந்து இந்த உயிர் காக்கும் பணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக
நான் இந்த உயிர் காக்கும் பணி வந்து கோயில் சார்பாக பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு முன்னகூட்டியும் என்ன எங்கள் ஊரை சார்ந்தவர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். வெகு விரைவில் கடலில் வந்து நிரந்தரமாக இந்த பைப்பர் போட்டு போட்டு ஒரு எல்கை அமைச்சு இது வந்து ஆபத்தாவுள்ள பகுதின்ட்டு அதில் வந்து சிக்னல் லைட்டு போட்டு பக்தர்கள் இரவு குளிக்கும் பக்தர்களையும் பகலில் குளிக்கும் பக்தர்களையும் பாதுகாக்க ஒரு நிரந்தரமாக பாதுகாப்பு குழு போட்டால் வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாது. ஆள் இல்லாத நேரத்தில் கூட பக்தர்கள் ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது அந்த கயிறை பிடிச்சி அவங்களோட உயிரை காக்கும் வகையில் அது வந்து மிக சிறப்பாக இருக்கும். குறைவான சம்பளம் தான், நாங்கள் வந்து அதிகமாக கேட்கல. எங்களுக்கு ஒரு நபருக்கு 200 ரூபா கொடுத்தா போதும். 200 ரூபா கொடுத்தா எங்களோட குடும்பத்தோட பசியும் மாறும், வரக்கூடிய பக்தர்கள் உயிரும் காப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.